ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தலைமைச் செயலர் அவரோட அதிகாரங்கள், பணிகள், அதுக்கப்புறம் கேபினட் செயலரோட இவருக்கு என்னென்ன ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது விதி 187 கீழே ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கு கீழேயும் தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதி வந்து 187. இந்த விதிப்படி தான் தலைமைச் செயலகம் வந்து மாநிலங்களில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தலைமைச் செயலாளர் என்பவர் இந்தியாவில் ஒரு மாநிலத்தை நிர்வாக ரீதியாக ஆளும் அதிகாரி. அதோட செயலாளர் வந்து தலைமைச் செயலகத்தோட தலைமைச் செயலாளர் இந்தியாவில் ஒரு மாநிலத்தை நிர்வாக ரீதியாக ஆளும் அதிகாரி. நிர்வாக ரீதியாக ஆளும் அதிகாரி இவர் வந்து ஒரு மூத்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இருப்பார், ஐஏஎஸ்ஸாக இருப்பார். இதில் 3 வருஷங்கள் வந்து நம்ம ஞாபகிக்கணும். ஃபஸ்ட்டு 1799 இந்த இயரில் தான் வெல்லஸ்லி பிரபு வந்து தலைமைச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஆனால் அது வந்து ஸ்டேட் லெவலில் இருக்காது, சென்ட்ரல் லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் 1940 நவம்பர் 27 இப்போ தான் சென்னை மாகாணத்துக்குன்னு இந்த பதவி வந்து ஒதுக்கியிருப்பாங்க, தலைமைச் செயலாளர். அதாவது மாநிலங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த இயர். அடுத்து மூன்றாவது, 1973 இந்த பதவிக்கு தகுதி என்னென்னு நிர்ணயிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக இந்த தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. 1973 அப்புறம் அது வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக தான் இருக்கணும், மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கணும் இந்த பதவிக்கு உள்ளவர்கள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, தற்போதைய தலைமைச் செயலர் வே இறையன்பா ஏஎஸ் அவர்கள். அடுத்தது 48வது தலைமைச் செயலராக இவங்க இருக்காங்க. அடுத்து பதவிக்காலம்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, ஆனால் இதுவரைக்கும் நடைமுறையில் வந்து 3 முதல் 4 ஆண்டுகள் வரைக்கும் இவங்க பொறுப்பில் இருப்பாங்க. அடுத்து அதிகாரங்கள் அல்லது பணிகள் என்னென்னு பார்த்தோன்னா, புதிய புதிய கொள்கைகளை வந்து உருவாக்குறதுக்கு அதில் ஆலோசகராக, அதுக்கப்புறம் அந்த கொள்கைகள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா அதை வந்து மேற்பார்வையிடுபவராக, அடுத்தது கண்காணிக்கிறவராக வந்து இந்த தலைமைச் செயலர் இருப்பாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான பதவி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதலாம்னா, மாநில நிர்வாகம் தொடர்பாக அனைத்து செயல்களிலும் முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்கும் முதல் ஆலோசகர். முதல் ஆலோசகர் அந்த மாநிலத்தோட முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்கும் முதல் ஆலோசகர் இவங்க தான். அடுத்தது, மாநில சமூக பணிகளின் தலைவராக செயல்படுகிறார். சமூக பணிகளோட முதல் தலைவர் இவர் தான். அடுத்தது, அமைச்சரவை குழுவின் முதல் செயலாளர் இந்த தலைமைச் செயலாளர். அமைச்சரவை குழுவோட முதல் செயலாளர் இவர் தான். அடுத்தது, அமைச்சரவை குழு கூட்டங்களை திட்டமிடும் அதிகாரமும் இவர்கிட்ட தான் இருக்குது. இவர் விருப்பப்படி தான் அமைச்சரவை குழு கூட்டங்களை வந்து திட்டமிடுவாங்க. அடுத்தது, அரசு விவகாரங்கள் தொடர்பான அறிக்கைகள் மற்றும் ஆவணங்களை நிர்வகிக்கும் அதிகாரம் பெற்றவர். நிர்வாக ரீதியிலான தலைவர் இவர் தானே, அதனால் அரசு விவகாரங்கள் தொடர்பான அறிக்கைகள் மற்றும் ஆவணங்களை நிர்வகிக்கும் அதிகாரம் பெற்றவர். அடுத்த பாயிண்ட்டு, அரசு துறைகளின் பணியாளர்கள் இவரது கட்டுப்பாட்டிற்குள்ளானவர்கள். அரசு துறைகளில் இருக்கிற பணியாளர்களுக்கு வந்து பணியாளர்கள் இவரது கட்டுப்பாட்டிற்குள்ளானவர்கள். அதுக்கப்புறம், அனைத்து துறைகளின் செயலாளர்களையும் தலைமைச் செயலாளர் இவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற மற்ற துறைகளோட செயலாளர்களையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதும் அவங்கள வந்து கண்காணிக்கிறதும் இவரோட பொறுப்பு. அடுத்தது, குடிமை பணி தொடர்பான விவகாரங்களுக்கும் பொறுப்பேற்கிறார். முக்கிய அரசு உயர் அதிகாரிகளின் நியமனம் இடமாற்றம் ஆகியவற்றிற்கும் இவரே பொறுப்பு. குடிமைப்பணி தொடர்பான விவகாரங்கள், அப்புறம் முக்கிய அரசு அதிகாரிகளோட நியமனம் இடமாற்றம், அதுக்கும் அதுலேயும் இவங்க அதிகாரம் இருக்குது. அடுத்தது, தலைமைச் செயலகத்தின் நிர்வாக பணிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது மற்றும் அறை ஒதுக்கீடு. தலைமைச் செயலகத்தில் நிர்வாக பணிகள் எல்லாமே இவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறைகளுக்கான அறைகளை ஒதுக்குவதும் இவங்க தான். அடுத்தது, மைய ஆவண காப்பகம் மற்றும் தலைமைச் செயலக நூலகம். மைய ஆவண காப்பகம், அதுக்கப்புறம் தலைமைச் செயலக நூலகம் ஆகியவற்றையும் நிர்வகிப்பார். எமர்ஜென்சி பீரியடில் வந்து மாநிலத்தின் முழு கட்டுப்பாடும் இவரின் கீழ் தான் இருக்கும். எமர்ஜென்சி டைமில் வந்து ஆளுநரோட பரிந்துரையின் கீழே தான் இவர் வந்து கட்டுப்பாடை வச்சிருப்பார். அடுத்தது, அசாதாரண சூழ்நிலையில் அரசின் பக்கம் நின்று அவசர முடிவுகளுக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம். அசாதாரண சூழ்நிலை, அதாவது
பேரிடர் காலம் அப்படி ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா அவசர முடிவுகள் எடுக்கும்போது முதலமைச்சர் ஆளுநருக்கு வந்து இவங்க ஆலோசனை வழங்கும் அதிகாரம் இருக்குது. அடுத்து அரசு தொடர்பான டெண்டர்கள், கான்ட்ராக்டுகள், நிலம் கையகப்படுத்துதல் ஆகிய அதிகாரங்களையும் பெற்றவர் தலைமைச் செயலாளர். மற்ற செயலரின் அதிகார வரம்பிற்குள் வராத விவகாரங்களையும் இவரே கவனிப்பார். மற்ற செயலர்கள்னா தலைமைச் செயலர் தவிர மற்ற செயலாளர்களோட அதிகார வரம்பிற்குள்ள வராத இதர விவகாரங்களையும் தலைமைச் செயலாளர் தான் கவனிப்பார். அடுத்து செயலர்களின் கூட்டங்களை தலைமையேற்று நடத்துகிறார். செயலர்களோட கூட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்துபவர் தலைமைச் செயலாளர். அடுத்து தலைமைச் செயலருக்கும் மத்தியில் உள்ள கேபினட் அமைச்சருக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்னென்னா இரு பதவிகளும் மத்திய அரசால் உருவானவை தான். தலைமைச் செயலாளர் அப்படிங்கிறதுனால நம்ம மாநில அரசு தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து மத்திய அரசால் உருவானவை தான். இருவரும் தங்கள் நிர்வாக தலைமைக்கு தலைமை ஆலோசகர். அவங்க மாநில அளவாக இருந்தாலும் மத்திய அளவிலாக இருந்தாலும் இருவருக்குமே அவங்களோட நிர்வாக தலைமைக்கு தலைமை ஆலோசகர். அடுத்தது தலைமை ஒருங்கிணைப்பாளர்களாகவும் செயல்படுகின்றனர் ரெண்டு பேரும். அடுத்து சமூக பணிகளுக்கும் தலைவர்கள் ஆவார்கள். தங்களது கேபினட் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவதும் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஒற்றுமைகள்லாம் இருக்குது. அடுத்து வேற்றுமைகள் என்னன்னு பார்த்தோம்னா தலைமைச் செயலர் மாநில செயலர்களுக்கு தலைவர், இவங்க கேபினட் செயலர் வந்து மத்திய செயலர்களின் தலைவர் அல்ல. மாநில செயலர்கள் எல்லாருக்குமே தலைமைச் செயலர் தான் பொறுப்பு, அதாவது தலைவர். மத்திய செயலர்கள் அப்படி கிடையாது, அந்த கேபினெட்டுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களுக்கு மட்டும்தான் அவங்க பொறுப்பு. அடுத்து கேபினட் செயலரின் அதிகாரம் பணியை விட தலைமைச் செயலோட அதிகாரம் பணி வந்து அதிகமாக இருக்கும். தலைமைச் செயலரின் அதிகாரம் மற்றும் பணிகளை விட இங்கே குறைவு, இது ஆப்போசிட்டாக எழுதிடலாம். அடுத்தது மாநிலத்தின் சில முக்கிய துறைகள் இவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். தலைமைச் செயலாளருக்கு கீழே முக்கியமான துறைகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். இங்கே கேபினட் தலைமைச் செயலகத்தை தவிர இதர துறைகள் இவரின் கட்டுப்பாட்டில் வராது. கேபினட் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற துறைகள் தவிர மற்ற துறைகளுக்கு வந்து இவர் பொறுப்பு கிடையாது, கேபினட் செயலர். மாநில அளவில் மீதமிருக்கும் அதிகாரங்கள் இவரிடம் இருக்கும், மத்தியில் மீதமிருக்கும் அதிகாரங்கள் இவரை சேராது. இந்த நாலு பாயிண்ட்டும் இந்த ரெண்டு பொறுப்புக்குள்ள வேறுபாடுகள். அடுத்து முடிவுரை என்ன எழுதலான்னா, சுமார் 38 துறைகள் வந்து தலைமைச் செயலாளர்களுக்கிற இப்போதைக்கு நிர்வாகம் நடந்துட்டுருக்கு. மாநில நிர்வாகத்தின் நரம்பு மண்டலமாக தலைமைச் செயலகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத முடிவுரையாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.